எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றார் ரணில். உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள், கோட்டாவிற்கு சிங்கப்பூர் அரசாங்கம் கடிதம். அதிபர் தேர்தலில் பின்வாங்கியது ஏன்? மௌனம் கலைக்கார் சஜித். எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான அறிவிப்பு. அடுத்த பிரதமர் யார்? வெளியான நால்வரின் பெயர். இலங்கையின் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பதவி பிரமாண நிகழ்வு பாராளுமன்ற வளாகத்தில் சற்று முன்னர் இடம்பெற்றது. நேற்று பாராளுமன்றத்தில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்கெடுப்பில் அதிக வாக்குகளை பெற்று ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு சிங்கப்பூர் அரசாங்கம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களை 15 நாட்களுக்கு மட்டுமே நாட்டில் தங்க சிங்கப்பூர் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. அந்த கால அவகாசம் முடிவடைந்த பின்னர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு கோட்டாபய ராஜபக்சவைக்கு அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் விசா காலம் நீடிக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நாட்டின் அதிபர் என்ற வகையில் நாடு எதிர்பார்க்கும் அரசியல் மாற்றத்தை நடைமுறைப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அதிபராக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய சஜித் பிரேமதாச இந்திய சூழலில் அரசியல் மாற்றம் மிகவும் அவசியமானது என குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்தம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த திருத்தங்களே நாட்டை தற்போதைய குழப்பத்திற்கு தள்ளியதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். தனித்து முடிவெடுக்கும் வேளையில் அதிகார பசி முதன்மையானதாக இருந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச மேலும் சாடியுள்ளார். அறிவியல் பகுத்தறிவை விட கட்டுக்கதைகளுக்கு முன்னுரிமை அளித்தமை பொதுமக்கள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இறுதி இலக்கத்தின்படி இன்று முதல் எரிபொருள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் வாகன இலக்கத்தகடின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவன நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் விநியோகிக்கப்பட இருக்கிறது. மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உந்துள்ளிக்கு 1500 ரூபாவிற்கும் முச்சக்கர வண்டிக்கு 2000 ரூபாவிற்கும் ஏனைய வாகனங்களுக்கு 7000 ரூபாவிற்கும் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவழி வாகன இலக்கத்தகடின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகத்தின் திட்டத்தை வலுசக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு திருத்தம் செய்துள்ளது. இறுதி இலக்கமாக 0, 1, 2 முதலான இலக்கங்களுக்குள்ள வாகனங்களுக்கு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும், 3, 4, 5 முதலான இலக்கங்களை கொண்ட வாகனங்களுக்கு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும், 6, 7, 8, 9 முதலான இலக்கங்களை கொண்ட வாகனங்களுக்கு திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் பிரதமர் பதவியை வகிக்க நால்வரின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து ஒருவரின் பெயரும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி தினேஷ் குணவர்த்தன, விஜயதாச ராஜபக்ஷ, சரத் பொன்சேகா மற்றும் சுசில் பிரேமஜெயந்த் ஆகியோரின் பெயர்கள் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றார் ரணில். உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள், கோட்டாவிற்கு சிங்கப்பூர் அரசாங்கம் கடிதம். அதிபர் தேர்தலில் பின்வாங்கியது ஏன்? மௌனம் கலைக்கார் சஜித். எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான அறிவிப்பு. அடுத்த பிரதமர் யார்? வெளியான நால்வரின் பெயர்.